பரமஹம்சரின் தியான சத்சங்கம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஜய ஆண்டு இன்று பிறக்கின்றது. விஜய என்றால் வெற்றி என்று பொருள். மிகவும் சிறப்பான மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்று மீனாட்சி பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் இன்றிலிருந்து மிகவும் அரியதாகவே தமிழ் புத்தாண்டும் மீனாட்சி பிரம்மோற்சவமும் ஒன்றாக இணைந்து வரும் இன்று இந்த அருமையான அரிய நிகழ்வாக நிகழ்ந்திருக்கின்றது. மீனாட்சியின் திக்விஜயம், வெற்றி, பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் உற்சவங்களும் இன்றிலிருந்தே துவங்குகின்றன. அதனால் நம் எல்லோருக்கும் நமக்கெல்லாம் இந்த ஆண்டு எல்லா விதத்திலும் வெற்றியான ஆண்டு. மீனாட்சியின் பேரருளால் நல்லோர் எல்லோருக்கும் இந்த ஆண்டு விஜய ஆண்டு, வெற்றியை தரும் ஆண்டு. நம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் வெற்றியும் மீனாட்சியின் பேரருளால் அமையட்டுமென்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றேன். நான்கு தத்துவங்களின் சாரத்தையும் வாழ்வியல் உண்மைகளின் சாரத்தையும் நேரடியாக சிந்தை ஆற்றும் செம்மொழி தமிழால் உங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சுகநாதரும் மீனாட்சியும் முருகப்பெருமானும் ஆக்கி உலகிற்கு அளித்து கூட்டி சுவை சேர்த்து குமரிக்கு தந்திட்ட அன்னை தமிழாலே தத்துவங்கள் அமிர்தமாய்ப் பொழிய முன்னைக்கும் பிறவிக்கும் முதல் நின்ற இறைவி மீனாட்சியின் சலங்கை ஒலியால் கொஞ்சும் தமிழாய் காவிரி பெருக்காய் ககனத்து உள்ளூர்தம் கலகமெலான் தீர்க்க இகமும் பரமும் இனிமையாய் அடைந்திட சுகமாய்த் தோன்றிய சுந்தரத் தமிழாலே சத்தியங்கள் நான்கையும் சந்ததம் சொல்லிட
நித்தியமும் நினைப்போர் எல்லோர் நினைவிலும் நெஞ்சமும் துஞ்சுகொள்ளா நித்தியானந்தம் நிலைத்திட நித்திய ஆனந்தம் மலர்ந்திட தத்துவங்கள் நான்கையும் பேரானந்தத்தோடு பிறவி பயன் அடைய அறிமுகம் செய்ய துவங்குகின்றேன். தத்துவங்களில் முதலானது ஒருங்குவித்தல், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நான்கு தத்துவங்களும் என்னுடைய செய்தியின் சாரம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் சாரம், மனித வாழ்க்கையின் சாரம் மட்டுமல்ல, பிரபஞ்ச வாழ்க்கையின் சாரம். பிரபஞ்சத்தின் பெருவிதியே இந்த நான்கு தத்துவங்களை சார்ந்துதான் இயங்குகின்றது. ஒரு நாட்டின் சட்டதிட்டங்களைப் போல ஒரு சமூகம், இனம் சுமூகமாய் வாழ வேண்டுமானால் முறையான கடமைகளும் உரிமைகளும் சட்டதிட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் கூட பல்வேறு பொருட்களின், உணர்வுகளின், உயிர்களின் கூட்டு குடும்பம். இது முறையாக இயங்க வேண்டுமானாலும் கூட கடமைகளும் உரிமைகளும் சட்டதிட்டங்களும் தெளிவாக வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் முறையான இயக்கத்திற்காக பிரபஞ்ச பேரறிவு எதை கடமையாகவும் உரிமையாகவும் சட்டதிட்டமாகவும் வகுத்து வைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டீர்களானால் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை எடுப்பது சுலபமாக இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையே சுவையாகவும் இருக்கும். வாழ்க்கை சுலபமாய் இருக்கவும் சுவையாய் இருக்கவும் சுகமாய் இருக்கவும் சுந்தரேசன் நமக்கெல்லாம் வகுத்தளித்த நான்கு தத்துவங்கள்தான் இந்த நான்கு சத்தியங்களும். பிரபஞ்ச பேரியக்கத்தின் போக்கோடு தெரிந்து நம் நோக்கையும் முடிவெடுக்கும் முன்மனத்தன்மையையும் தெளிவாய் அமைத்துக் கொள்வோமே ஆனால் எடுத்த முடிவுகளாலும் எடுக்கப் போகும் முடிவுகளாலும் வாழ்க்கை முடியாமல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். முடிவுகள் என்பது முடிச்சுக்களாகவும் மாறக்கூடாது, முடிவாகவும் மாறிவிடக்கூடாது. முடிவுகள் என்பது விடிவுகளாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே முடிச்சாகவும் மாறாமல் முடிவாகவும் போய்விடாமல் விடிவாக இருக்கின்ற முடிவுகளை எடுக்க வேண்டிய வழி, எடுப்பதற்கான வழி இந்த நான்கு தத்துவங்களையும் சத்தியங்களையும் சார்ந்து முடிவெடுத்தல். இந்த சத்தியங்கள் நான்கை சார்ந்துதான் பூமி தன்னிலை மாறாமல் சுற்றுகின்றது, சூரியன் தன்னிலை மாறாமல் சுழலுகின்றது, கோள்கள் தன்னிலை மாறாமல் குழுமமாய் இயங்குகின்றது, சூழ்நிலை தன்னிலை மாறாது
சுகமாய் பிரவகிக்கின்றது. நாளும் கோளும் சூழலும் தன் நிலை மாறாது தத்தம் நிலையிலிருந்து முறையாய் நிகழ்ந்திடக் காரணம் இந்த நான்கு தத்துவங்கள்தான். தத்துவங்கள் நான்கையும் சித்தத்திலே இருத்தி எடுக்கும் முடிவெல்லாம் முடிச்சாயும் மாறாமல் முடிவாகவும் போகாமல் விடிவாக அமையும். இன்றில் இருந்து விடியட்டும் புதிய விடியல் தமிழ் உலகிற்கு, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தத்துவங்களை சொல்ல தாய் மீனாட்சியே மனங்கணிந்து அருளாட்சி செய்வாளாக. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500 மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140 மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154 மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1,00,000 மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை 1,000,000 யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். வந்தே வாக்கிய மனாதீதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமா பூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம் சாக்கியம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமா பூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம் சாக்கியம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து
நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. Phone 08027279999. www.nithyananda.org.